ஹேஸ் கொஞ்சம் பாருங்களேன், பாக்குறதுக்கு நுரை மாதிரியோ ஏதோ ஒரு பனி மாதிரியோ இருக்குதுல்ல. ஆக்சுவலி இதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது வானத்துல இருந்து வரக்கூடிய பனி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது என்னன்னு சொல்லி நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புல்லுல இருக்கக்கூடிய இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து பொழிஞ்ச பனி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது பனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பனி கிடையாது. அப்ப இது என்னன்னா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பிட்டிங் பக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூச்சி. இந்த பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அதோட எச்சில் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புல்லை சுத்தி ஒரு கூட்டை கட்டிக்கும். சோ இப்படி இருக்கிறதுனால இது ரொம்பவே சேஃப்டியா இருக்கும். இதை நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வானத்துல இருந்து வரக்கூடிய பனி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இது உண்மையில பனி கிடையாது, ஒரு பூச்சியோட ஸ்பிட்டில். சோ இப்ப நான் திறந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ள ஒரு பூச்சி இருக்கும் சார். அது எதுக்கு கலைச்சிக்கிட்டு